ஒரு அழகான மலை பிரதேசம். அந்த மலையோட அடிவாரத்தில் ஒரு பெரிய ஏரி ஒன்று இருந்துச்சு. மலையிலிருந்து வர அந்த தண்ணி எல்லாமே சின்ன சின்ன ஆறுகள் வழியாக இந்த ஏரிக்கு வந்து சேரும். அது ஒரு பெரிய ஏரி, எப்போவுமே தண்ணி வற்றாமல் அங்கே நிறைய மீன்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சுங்க. இப்போ இந்த ஏரியிலிருந்து நிறைய சின்ன சின்ன ஓடைகள் வழியாக வெவ்வேறு ஊர்களில் இருக்கிற எல்லா ஏரிகளுக்குமே தண்ணீர் போய்கிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய நீர் மேலாண்மையாகவே இருந்துச்சு. இப்போது இந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற இந்த ஏரியில் 3 மீன்கள், சின்ன சின்ன மீன்களாக வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சுங்க. இந்த 3 மீன்களுமே பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்களாக இருந்துச்சுங்க. ஆனால் அவங்களுக்குள்ளார எந்த விதத்திலுமே ஒத்து போகாது. ஒவ்வொரு மீனுமே ரொம்ப தனித்துவமாக இருந்துச்சு. இப்போது அதில் முதல் மீன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இறந்த காலத்தை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். முன்னாடி இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அந்த இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைவாகவே இருக்கும். அந்த மீன் எப்போவுமே நிகழ்காலத்துலேயும் வாழாது, எதிர்காலத்தில் பற்றின எந்த ஒரு சிந்தனையுமே இருக்காது. இரண்டாவது மீன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நிகழ்காலத்தில் வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறத நல்லா கற்று வச்சுருந்துச்சு. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில் முழுமையாக எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற விஷயத்தை கற்று வச்சுருந்துச்சு. இப்போ இந்த இரண்டாவது மீனுக்கு நல்ல அறிவு கூர்மை, ஆனால் இதுவுமே எதிர்காலத்தை பற்றின அவ்வளோ புரிதலாம் கிடையாது. எதிர்காலத்தை பற்றி எப்போவுமே அது யோசிக்காது, எப்போவுமே ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுக்கு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த மூணாவது மீன் இந்த ரெண்டு மீன்களை விட ரொம்ப புத்தி கூர்மை உள்ள ஒரு மீனாக இருந்துச்சு. அது எப்போவுமே எல்லா விஷயத்தையுமே நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கும். அது எதிர்காலமாக இருக்கலாம் இல்லை இறந்த காலமாக இருக்கலாம், எல்லா விஷயத்தையுமே அனலைஸ் பண்ணி அதற்கான முடிவுகளை உடனே எடுத்துரும். இப்படியே பல வருடங்களாக இந்த சின்ன சின்ன மீன்கள்லாம் நல்லா பெரிய பெரிய மீன்களாக உருவெடுத்துருச்சுங்க. இப்போ அந்த ஏரியிலேயே இந்த மீன்கள் தான் ரொம்ப பெரிய சைஸில் இருந்துச்சு. அங்கே நிறைய மக்களுக்கு தெரிய வந்துருச்சு இந்த மாதிரி இந்த ஏரியில் 3 பெரிய மீன்கள் இருக்குது, மற்ற எந்த ஒரு ஏரியிலையுமே அவ்வளோ பெரிய மீன்கள் கிடையாது, ஆனால் இந்த ஏரியில் தான் அந்த 3 மீன்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படியே காலங்கள் கடந்து போகுது. ஒரு சமயம் இந்த 3 மீன்களும் அந்த ஏரிக்கரை ஓரமாக பேசிக்கிட்டு இருக்குதுங்க. அதே சமயம் அந்த வழியாக 2 நபர்கள் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்க போய்கிட்டு இருக்கும்போது இந்த மீன்களை பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஒரு நபர் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இந்த ஏரியில் நல்ல பெரிய பெரிய மீன்களாக இருக்குது, இவ்வளோ நாள் நம்ம இதை எப்படி மிஸ் பண்ணோன்னு தெரியல, எனக்கும் இந்த ஏரியில் வந்து மீன் பிடிக்கணும் ரொம்ப நாள் ஆசை, பேசாமல் ஒரு பிளான் போடுவோம், இந்த ஏரியில் வந்து மீன் பிடிச்சி அந்த மீனை ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு இங்கேயே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போகிறாங்க. உடனே அதுக்கு இன்னொரு நபர் சொல்கிறாரு, ஆமாப்பா, இது நல்ல ஐடியா தான், நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த ஏரியில் நல்ல பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்குதான், நாம் என்ன பண்ணுறோம், நாளைக்கு காலையிலே வந்துடுறோம், வந்துட்டு இந்த ஏரியில் வலை வீசி நல்லா பெரிய பெரிய மீன்கள்லாம் பிடிக்கிறோம், இங்கேயே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்டுட்டு போகிறோம், கண்டிப்பாக நாளைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நபர்களுமே பேசிட்டு போகிறாங்க. இப்போ இவங்க பேசுகிறத இந்த மூன்றாவது மீன் நல்லா உத்து கவனிச்சிருச்சு. உடனேயே அந்த ரெண்டு மீன்கள்கிட்டையுமே, இங்கே பாருங்கப்பா, இந்த ரெண்டு மனிதர்கள் போனாங்க பார்த்தீங்களா, அவங்க நாளைக்கு வந்து நம்மளை பிடிக்க போகிறாங்களாம், எனக்கு என்னவோ ரொம்ப பயமாக இருக்குது, கண்டிப்பாக அவங்க நாளைக்கு வந்துடுவாங்க, வலை வீசி நம்மளை பிடிச்சிருவாங்க, அதனால் ஒன்று பண்ணலாம், எனக்கு இந்த ஏரியிலேருந்து மற்ற ஏரிகளுக்கு போகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, அதில் ஒரு நல்ல வழியை நான் கண்டுபிடிச்சி வைக்கிறேன், இன்றைக்கி நைட்டு நம்ம 3 பேரும் இங்கேருந்து கிளம்பி வேறு ஒரு ஏரிக்கு போயிடலாம், இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்றாவது மீன் சொல்லுது. அதுக்கு அந்த இரண்டாவது மீன் வந்து, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அவங்க வந்து ரொம்ப தூரத்தில் தான் வந்திருப்பாங்க போல், அவங்க மீன் பிடிக்கிறதுக்காகலாம் இவ்வளோ தூரம் வரமாட்டாங்க, அப்படி ஒரு வேளை வந்தால் பார்த்துக்கலாம், அதை பற்றி நீ ஏன் இப்போயே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, நாளைக்கு தானே வரப்போகிறாங்க, அது நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது மீன் சொல்லுது. ஆனால் முதல் மீன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, ஏன் தேவையில்லாமல் பயந்துக்கிட்டு இருக்கீங்க, அவங்கெல்லாம் வரமாட்டாங்க, வந்து வலை போட்டாலுமே நாமளாம் அதில் மாட்ட மாட்டோம், இதெல்லாம் விட்டு தள்ளுங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முதல் மீன் சொல்லுது. இப்போ இந்த மூன்றாவது மீனுக்கு இவங்க இந்த ரெண்டு மீன்கள் சொல்கிறதுல எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாது, மறுபடியும் வற்புறுத்தி கூப்பிட்டு பார்க்குது, ஆனால் இந்த ரெண்டு மீன்களும் அங்கேருந்து வர்றதுக்கு தயாராக இல்லை. சரிங்கப்பா, நீங்கள் என்னவோ பண்ணுங்கள், நான் முதல்ல இங்கேருந்து கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ராத்திரியே அந்த பெரிய ஏரியிலிருந்து ஒரு சின்ன கால்வாய் வழியாக வேறு ஒரு ஏரிக்கு
அந்த மூன்றாவது மீன் இடம்பெயர்ந்துருச்சு. இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னது போலவே அந்த ரெண்டு மனிதர்களும் நிறைய வலைகளை எடுத்துட்டு அந்த ஏரிக்கு வந்துட்டாங்க. அதை பார்த்த உடனே தான் அந்த இரண்டாவது மீனுக்கு தோணுது, ஐயோ நேற்றே போயிருக்கலாம் போலையே, இப்போ தேவையில்லாமல் மாட்டிக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக வீசின வலையில் இந்த இரண்டாவது மீன் மாட்டிக்கிடுச்சு. அந்த மனிதர்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு வழியாக ஒரு மீன் மாட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையை மேலே இழுக்கிறாங்க. அந்த சமயத்தில் ரொம்ப சமயோஜிதமாக இந்த மீன் வந்து யோசிக்குது. இந்த மீன் வந்து ஒரு செத்துப்போன மீன் மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்குது. பொதுவாக மீனை பிடிச்சிங்கன்னா அது ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அப்படிலாம் எதுவுமே பண்ணாமல் ஒரு செத்துப்போன மீன் மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த மீனை அவங்க கையில் எடுத்து பார்க்குறாங்க. உடனே ஒருவேளை இது செத்துப்போன மீன் போல், செத்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியல, இதை சாப்பிட்டா உடம்புக்கு தான் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை தூக்கி திரும்ப ஏரியிலே போட்டுடுறாங்க. போட்ட உடனேயே வேக வேகமாக அந்த மீன் வந்து அந்த கால்வாய் வழியாக வேற ஒரு ஏரிக்கு தப்பிச்சு ஓடிடுச்சு. ஆனால் இப்போ இந்த முதல் மீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மீனால் எந்த ஒரு சிந்தனையுமே பண்ண முடியலை. எப்படிங்கிறது தப்பிக்கிறது அப்படிங்கிற எந்த ஒரு யோசனையுமே அதுக்கு வரலை. அதுவுமே இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. கரெக்டாக அவங்களுடைய வலையில் மாட்டிக்கிடுச்சு. அந்த மீனுக்கு எந்த ஒரு யோசனையுமே இல்லை. அந்த மீனுனால் அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்ற அந்த எந்த ஒரு சிந்தனையுமே அதுக்கு இல்லை. இப்போ அந்த நபர்கள் அவங்க ஆசைப்பட்டது போலவே இந்த மீனை கொண்டு போய் அதை வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மீன் வந்து அதோடய உயிரை இழந்துருச்சு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே தினம் தினம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் கடைசி வரைக்கும் அந்த விஷயத்தை நீங்கள் தொடங்கியிருக்க கூட மாட்டீங்க. இதுக்கு முக்கியமான காரணம் நாளை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புறது தான். உண்மையிலேயே நாளை அப்படிங்கிறது ஒன்று இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையுமே தள்ளி போட்டுக்கிட்டே போகும்போது, நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளை மறுநாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே போனீங்கன்னா நாளை அப்படிங்கிறது வரும்போது அது இன்றைய தினமாக மாறிடுது. அந்த நாளை அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு எட்டா கனியாக தான் இருக்கும். அதனால் இதை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் எந்த ஒரு கோல் செட் பண்ணாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணுன்னாலும் சரி, கரெக்டாக பிளான் பண்ணி செய்யுங்க. பிளான் பண்ணால் மட்டும் நீங்கள் அந்த கோலை நோக்கி போயிட முடியாது. நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணீங்களோ அந்த டைமில் கரெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இப்படி ப்ராப்பராக பிளான் பண்ணுற எல்லா மனிதர்களுமே ஒரு பெரிய வெற்றியாளராக மாறியிருக்காங்க. அதை தவிர்த்துட்டு நாளைக்கு தானே பார்த்துக்கலாம், அது பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே தள்ளி போட்டுக்கிட்டே போனீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பெரிய சிக்கல்களை உண்டு பண்ணிடும். அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு பிளானிங்கோடு வாழ ஆரம்பிங்க, கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையுமே ரொம்ப சிறப்பாக அமையும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.